வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, தமிழ்நாட்டிலேருந்து வெளியே இருக்க ஒரு சூப்பரான ஜாபை பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மொத்தம் ஆயிரக்கணக்கான வேகன்சி கொடுத்துருக்காங்க. இதுக்கான குவாலிஃபிகேஷன் எடுத்திங்கன்னா மினிமம் நீங்கள் 12th கிளாஸ் பாஸ் ஆனதில் போதுமானது. அதுக்கு மேலே நீங்கள் என்ன படிச்சாலும் ஜாப் கேட்டகரிக்கு விண்ணப்பிச்சுக்கலாம். இதுக்கான பேசிக் சேலரி வந்து பார்த்தீங்கன்னா 25,000 35,000 கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஃப்ரெஷர்ஸாக இருந்தேன்னா கூட இதுக்கு நீங்கள் எலிஜிபிள் தான். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது. உமன் கேட்டகிரி அப்ளை பண்ணிங்கன்னா அது போக வந்து பார்த்தீங்கன்னா வேலைவாய்ப்பை பற்றி ஃபுல் இன்ஃபர்மேஷனும் 1 by 1 டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு ஆளுங்க செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனே கிடைக்கும். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், அந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் இந்த அறிவிப்பு எங்கேருந்து வெளியிட்டிருக்குன்னா ஏர்போர்ட் டிபார்ட்மெண்ட்டில் தான் இந்த அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு ஆன்லைனில் வர 31 ஜூலை 2023 வரை நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கான ரைட்டிங் எக்ஸாமினேஷன் டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மந்த்ல இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. என்ன ஜாப் கேட்டகரியில் வேகன்சி அறிவிச்சுன்னா கஸ்டமர் சர்வீஸ் ஏஜென்சி தரப்புல தான் இந்த வேகன்சி அறிவிச்சிருக்காங்க. மொத்தம் ஒரு 1086 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் நீங்கள் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலும் போதும், இதுக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம். பேசிக் சேலரி வந்து பார்த்தீங்கன்னா 25,000 35,000 கிடைக்கும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. குறைந்தபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா 18லேருந்து மேக்ஸிமம் 30 வயசுக்கு இருக்க யாராலும் இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வேலைவாய்ப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆண் பெண்கள் இருவரும் விண்ணப்பிச்சுக்கலாம். ஃப்ரெஷர்ஸ் கூட இந்த ஜாப் கேட்டகரி எலிஜிபிள் தான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் 12th கிளாஸ் எக்ஸாம் எழுதி நீங்கள் ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்கள் கூட இந்த ஜாப் கேட்டகரி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த வேலைவாய்ப்புக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு எக்ஸாமினேஷன் மட்டும்தான் கண்டக்ட் பண்ணுவாங்க. இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணால் மட்டும் போதும், உங்களுக்கு ஜாப் கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. கேட்டகரியிலேருந்து எவ்வளோ மார்க் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி இந்த காலத்தில் கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் அவேர்னஸ்ஸு, ஜிகே, ஜென்ரல் நாலேஜ், இங்கிலீஷ் நாலேஜ், ஆப்டிடியூட் ரீசனிங் சொல்லி 25 கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா 4 பேட்டர்னில் கொடுக்காங்க. மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 1.5 மணி நேரம் எக்ஸாமினேஷன் நடைபெறும். 100 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணுவாங்க. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மல்டி சாய்ஸ் டைப்பில் தான் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு நெகட்டிவ் மார்க் எதுவுமே கிடையாது. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் லெவலில் தான் இருக்கும். எக்ஸாமினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் ஆர் ஹிந்தியில் தான் நீங்கள் எழுதுகிற மாதிரி உங்களுக்கு கொடுப்பாங்க. இதுக்கான எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் எங்கெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சென்னை, மதுரை 2 இடத்துல எக்ஸாமினேஷன் சென்டர் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எந்த இடம் விருப்பமோ அந்த இடத்த ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது நீங்கள் செக் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துருங்க. வேறு எதாவது பற்றி உங்கள் டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நான் கிளியர் பண்ணி தரேன். இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். தெரியாத உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ அண்ட் பாய் பாய்.